எல்லாருக்கும் வணக்கம். பிஜிடிஐயோட சேர்ந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ப்ரோ சாம்பியன்ஷிப் அப்படின்னு இந்த கோல்ஃப் டோர்னமெண்ட் வந்து இப்ப சென்னையில வந்து நடக்க இருக்கிறோம். புதன்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 4 நாள் இந்த டோர்னமெண்ட் நடக்கும். இதுல 126 டாப் ப்ரொஃபஷனல் கோல்ஃபர்ஸ் இதுல விளையாடுவாங்க. இவங்க வந்து எல்லாமே வந்து ரேங்கிங்ல இந்தியாவில் இருக்கிற டாப் பிளேயர்ஸ். இந்தியன் பிளேயர்ஸை தவிர ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், ஜப்பான், கனடா இந்த கண்ட்ரீஸ் உள்ள பிளேயர்ஸும் நம்ம இந்த சென்னை கோர்ஸில் விளையாடுறாங்க. இது நிஜமாவே நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் இப்போ சென்னையில் போன வருஷம் ஆரம்பித்தாங்க, இந்த வருஷம் செகண்ட் டைம் நடக்குது. இந்தியா சிமெண்ட்ஸில் ஸ்பான்சர் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பா வந்து பாமர மக்கள்கிட்ட ஒரு யூனோ விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். நான் ஜென்ரலா எல்லாரும் கோல்ஃப்னா ரொம்ப கஷ்டம், அது என்ன எப்படி விளையாடணும் தெரியாம அது வந்து ரொம்ப பணக்கார கேம் அப்படின்னா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான கேம். ஓகே, இதை நீங்க 4 நாள்ல உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப வந்து நீங்க பார்த்து அந்த கேம் எப்படி இருக்கு, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து இதை வந்து நீங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட ஆசை. இருந்தது இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பார்வை இருக்கு. நான் தான் அவங்க குவெஸ்டின் கேட்கும் போது சொன்னேன், இந்தியாவில் இன்னைக்கு டாப் 10 பேர் எடுத்தீங்கன்னா 2 கேடி அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஓகே, அவங்கெல்லாம் வந்து நார்மலா ஆவரேஜ் ஃபேமிலியில தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அது விழிப்புணர்வு வேணும், கோல்ஃப்னா என்ன அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து எஃபர்ட் போடணும். ஓகே, முன்னாடி இப்படி இருந்திருக்கலாம், ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அது வந்து பணக்காரங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமை மாறிட்டு இருக்கு. கண்டிப்பா அகாடமி கோல்ஃப் கோர்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ கோல்ஃப் வந்து கண்டிப்பா அதோட இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பிளேயர்ஸ், நிறைய பீப்புள் இப்போ இன்வால்வ் ஆகிறாங்க. முன்னாடி வந்து ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் கோல்ஃப்குள்ள வருவாங்க. இப்போ நீங்க மிஸ்டர் அமன் பார்த்துருப்பீங்க. ஓகே, அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் பிளேயர். நிறைய பேர் வந்து இப்போ வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் டைம் ஆகும், எல்லா கேமுமே வந்து ஒரு ஒரு 5, 10, 15 இயர்ஸ் ஆகும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. அதுதான் பிஜிடி நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டோர்னமெண்ட்னால கண்டிப்பா அதோட பேர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.